வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிறது டெய்லரிங் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு லேயர் ஃப்ராக் தாங்க அதாவது ஃபுல் சேரீ யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃப்ராக் தைக்கலான்னு பார்க்கலாம் இந்த ஃப்ராக் மாடல் எப்படி வரப்போகுதுன்னா ஜஸ்ட்டு மேல் பக்கத்தில் இந்த டாப்ஸில் இது மாதிரி ஒன்று இதில் வந்து ப்ரின்ஸஸ் கட் வரும் அதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு லேயர் அப்புறம் செகண்ட் லேயர் அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் இது ஃப்ராக் மாதிரின்னு சொல்லலாமா குர்த்தி மாதிரின்னு சொல்லலாமா எப்படி வேணால் சொல்லிக்கலாம் மேலே வர்றது வந்து பார்ட்டு ஏன்னு வச்சுக்கலாம் இந்த ஏவுக்கு வந்து இடுப்பு பகுதியை விட டுவெண்ட்டி இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வரப்போகுது அதுக்கு அடுத்து வர பார்ட்டு பீன்னு வச்சுக்கலாம் நம்ம டுவெண்ட்டி இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இடுப்பு சுற்றுலோ அடுத்தது இதுக்கு பேர் பீனு வச்சுக்கலாம் இந்த பிக்கு எவ்வளோன்னா மேலே வச்ச ஏ பார்ட்டை விட டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறதோட செகண்டு ஜாஸ்தியாக வரணும் செகண்ட் இருக்கிறதோட தேர்டு அதுக்கு வந்து சீன்னு வச்சுக்கலாம் இந்த சீக்கு எவ்வளோ வருதுன்னா செகண்ட் வச்சோம்ல அந்த இடுப்பு பகுதியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்க போகிறோம் அதாவது தேர்ட்டி வச்சோமா எக்ஸ்ட்ரா தேர்ட்டியை கூட இன்னும் வந்து தேர்ட்டி வச்சுக்கணுங்க இது மூணும் சேர்த்து இப்படி ஒரு லேயர் இது தாங்க தேர்ட்டி இன்ச்சஸ் வருது மொத்தம் இந்த லெங்க் இந்த லெங்க்த்தை பாதி பாதியாக நம்ம பிரிச்சோம்னா அதான் மூணாக பிரித்தோம்னா ஒரு லேயருக்கு பத்து வரும் அப்போ மேலே சுருக்குக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஒன்றரை வைக்கிறேன் நான் ஸோ இந்த முப்பதை வந்து மூணாக பிரிக்கணும் ஒவ்வொன்றுத்துலேயும் பத்து வரும் ப்ளஸ் தையலுக்கு ஒன்றரை ஸோ பதினொன்றரை வருதுங்க நமக்கு ஒரு பார்ட்டு இதுக்கு நாலு மீட்டர் லைனிங் தேவைப்படும் இது பாருங்கள் நாலாக மடித்து போட்டிருக்கேன் அது எவ்வளோன்னா உயரம் வந்து பதினாலு வருது நான் பதினாலரையாக வச்சுருக்கேன் இந்த எக்ஸா இருக்கிறது கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அகலம் வந்து பத்தரை வச்சுருக்கேன் ஒரு சைடுக்கு அப்படின்னா மொத்தத்தில் இருபத்தி ஒன்று வருதுங்க ஒரு ஹாஃபு ஸோ நாலாக மடிச்சிருக்கதால் பத்தரை வச்சுருக்கேன் ஒன் ஃபோர்த்து வச்சுருக்கேன் நாற்பத்தி ரெண்டில் ஒன் ஃபோர்த்து கிட்டே வருது நாற்பது தான் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு விட்டுருக்கேன் அது தவிர தையலுக்கு விட்டுருக்கேன் இப்படி வச்சுக்கோங்க மேலே ஷோல்டருக்கு செவன் வச்சுருக்கேன் அதே தான் ஆம் கோலுக்கு அப்படியே அந்த செவனை இறக்கியிருக்கேன் இதுக்கு அப்படியே ஒரு எல் மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு நம்ம இந்த ஹாஃப்லேருந்து சரி பாதியிலேருந்து அப்படியே ஷேப் கொடுத்துக்க போகிறேன் இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்லீவ் ஷேப் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரிண்டஸ் கட்டு வரப்போகுது ஸோ அது வேறு மாதிரி கட்டிங் வெட்ட போகிறோம் இப்போதைக்கி இது ரெண்டு ஒன்றா வச்சுக்கிறேன் நெக்கு சைடு வந்து பாருங்கள் ஷோல்ட்ரு சைடு த்ரீ வைக்கிறேன் அதே இதே நெக்குக்கு வரும்பொழுது கீழே அஞ்சு வச்சுக்கிறேன் ஃபைவ் வச்சுக்கிறேன் ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்து எனக்கு அதே இறக்கம்தான் தேவை அதனால் அதே அஞ்சு வச்சுட்டு அதுக்கு ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டா இப்போ நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும் இல்லையா இப்போ இதுக்கு வந்து ப்ரின்ஸஸ் கட் சொன்னா ஆறரை ஆறரை பாருங்கள் இந்த இன்ச் இருக்குன்னா அதை அப்படியே பாதியாக மடிச்சுட்டு அது அப்படியே இங்கே சென்ட்ரில் வைங்க அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கைக்கு வந்து சென்ட்ரலேருந்து அப்படியே ஒரு ஷேப் கொடுங்க மார்க் பண்ணது இடத்த வந்து இது ஜாயிண்ட் ஆகணும் இது வந்து ப்ரின்ஸஸ் கட்டுக்காக கீழே வரப்போகிற டாட் எவ்வளோனா அது ஒன்றரை வச்சுக்கோங்க அந்த சைட்லேருந்து ஒன்றரை வச்சுட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் ஒரு ஷேப் கொடுங்க இப்படி ஷேப் கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த ஷேப் மேலே தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ அதை அப்படியே நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடமும் வேண்டியதில் இதை கட் பண்ணி வீசிடலாம் அவ்வளோதாங்க இது ஃப்ரண்ட்டு நமக்கு ப்ரின்சஸ் கட்டுக்கு ரெடி பேக் சைடு அப்படியே இருக்கட்டும் இதில் டாட் மட்டும்தான் வரும் இப்போ பாருங்கள் இந்த லைனிங் துணி மிச்சம் இருக்கிறத இப்படி முக்கோணமாக எப்பயும் போல் மடித்து போட்டுக்கோங்க நாலு மீட்டர் சொன்னோம் இல்லையா அதில் டாப் வெட்டிட்டு இது மட்டும்தான் ஸ்லீவுக்கு லைனிங் வைக்க போகிறதில்ல இந்த பேக் பார்ட்டில் கொஞ்சம் மடித்து தைக்கணும் இல்லையா நம்ம அதுக்கு விட்டுருங்க ப்ளஸ் டாட்டுக்கு எல்லாம் போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக இப்படி வைங்க இப்படி வச்சு அது எந்த இடத்துல வருதோ அப்படியே மார்க் பண்ணி அதை வெட்டிக்கோங்க இதுதான் இடுப்பு நமக்கு ஸ்கர்ட்டோடது இப்போ இதனுடைய உயரம் வந்து மேலே இது பக்கம் நம்ம முப்பது வைக்கிறோம் இதுக்கு அதை விட கம்மியாக வைக்கலாம் அங்கேருந்து ஒரு இருபத்தெட்டு வச்சா போதுமானது ஏன்னா லைனிங் வந்து கொஞ்சம் உள் பக்கமாக தான் இருக்கும் அவ்வளோ ஃபுல் ஹைட்டு இதுக்கு தேவைப்படாது இதை அப்படியே வச்சு அப்படியே வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிக்கிட்டு அதை அப்படியே கட் பண்ண வேண்டியதுதாங்க இது வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம் இதுலேயும் ஒட்டு தான் வரும் எவ்வளோ பெரிய ஸ்கர்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி அம்பர்லா போடும்போது அந்த இடத்துல ஒட்டு தாங்க வரும் லைனிங் துணியில் இப்போ நம்ம நார்மலாக வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு பீஸ் ஒட்டு போடணும் தெரியுதா உங்களுக்கு டபுளாக இருக்குது மிச்ச துணியில் அதேமாரி ஷேப்க்கு நான் வெட்டி வச்சுக்கிறேன் வெட்டி வச்சுட்டு அதை அப்படியே தான் இது கூட ஜாயின் பண்ண போகிறேன் இப்படி வச்சுட்டோமா இதை வச்சுட்டு கீழே இருக்க அந்த ஷேடோ தெரியுது இல்லையா அது மேலேயே அப்படியே வெட்டிக்கிட்டே வரேன் வெட்டிகிட்டே வந்தாக்கா அது இதுக்கு ஆகிடுது இந்த ஸ்கர்ட்டுக்கு ஒட்டு பீஸ் ஆகிடுதுங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கு ஸ்லீவுக்கு வந்து இந்த சேரீயோட ஒரு பக்கம் மடித்து தைச்சிருக்குல்ல அதை அப்படியே எடுத்துக்கிறேன் இதில் வந்து முந்தானம் இல்லை ஃபுல்லாகவே இதேமாரி இருக்குது இதை அப்படியே மடித்து போட்டுக்கிறேன் எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து பதினேழு கிட்ட தேவைப்படுது இதில் கீழே மடித்து தைக்க வேண்டிய அவசியம் விட அடிக்க ஏற்கனவே மடித்தே தச்சிருக்கு ஒரு ஏழு கிட்ட நான் இதில் வெட்டிக்கிறேன் இப்படி சுருக்கு வந்து ஸ்லீவுக்கு கீழே வரப்போகுது இப்போ மிச்சம் இருக்கிறதுல ஏழு போயிடுச்சுன்னா மிச்சம் பதினொன்று வச்சு மார்க் பண்ணுறேன் ஏன்னா தையலுக்கு சேர்த்து அந்த ஒன்று வைக்கிறேன் ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பேக் பார்ட்டு அதை எடுத்து அப்படியே போடுங்க அந்த மார்க்கை அப்படியே இதில் நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஸ்லீவு அப்படியே இந்த மார்க் படி நம்ம வரைஞ்சிக்கிட்டு வெட்டிக்க வேண்டியது தான் ஸ்லீவ் வந்துடும் நமக்கு இந்த ட்ரா பண்ணது இதில் ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் டாட் மட்டும் வச்சுருக்கேன் அது மேலேயே அப்படியே வெட்டிக்கிறேங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு அந்த சைடில் நீங்கள் வெட்டுக்கணும் இப்போது அந்த பாருங்கள் வச்சு பார்த்துக்கோங்க அதுவும் இதுவும் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி நீங்கள் அதில் எவ்வளோ இருக்கோ அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தையல் போக மிச்சம் இருக்கிறத வெட்டி எடுத்துட வேண்டியதான் ஸ்லீவோட கீழே உங்களுக்கு எவ்வளோ அகலாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுலேயும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு வச்சது போக மிச்சம் இருக்கிறத வெட்டி எடுத்துடணுங்க இப்படி வெட்டி எடுத்துட்டோம்னா இது ஸ்லீவுக்கு ஆகிடும் இந்த ஸ்லீவுக்கு கீழே அந்த பாருங்கள் இவ்வளோதான் வரும் ஸ்லீவுக்கு இந்த பீஸை ஃப்ரில் மாதிரி வரும் இதில் வச்சு இப்படி தச்சிடணுங்க ஸ்லீவ் இப்போ ரெடி இப்போ மெயினான பார்ட் இதில் நான் பேக் பார்ட் மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேங்க ஏன் பேக் பார்ட் மட்டும் வெட்டுறேன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நான் வேறு ஒரு கலரும் கொடுக்க போகிறேன் அதனால் அதுக்கு வேறு க்ரீன் கலர் துணி கொடுத்துட்டு இங்கே இருக்கு பாருங்க இந்த துணி இந்த துணி வந்து சென்டர் பார்ட்டுக்கு மட்டும் வரும் சைடில் மட்டும் இதே எல்லோ கலர் கொடுக்க போகிறேன் டபுளாக வச்சுருக்கேன் இல்லையா கீழே அதில் அது இப்படி கொடுத்துட போகிறேன் சென்டருக்கு இந்த க்ரீன் வரா மாதிரி நான் வெட்டிக்க போகிறேன் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம மெயினாக ஸ்கர்ட் பார்ட்டு பார்க்குறோம் இப்போ மிச்சம் இருக்கிற சேரீ இருக்கு இல்லையா அது ஃபுல்லுத்தையும் போட்டுக்கோங்க நீங்கள் போட்டு அந்த சேரீயை முதல் அளந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு இந்த சேரீ அளந்து பார்த்ததில் பாருங்கள் இப்படி இங்கே பாருங்கள் இந்த சேரீயை இந்த மாதிரி வச்சு தான் நான் வெட்டுறேன் சேரீ எப்படி பாதா வெட் பாதியாக வெட்டிக்கிறேன் அதாவது அந்த உயரத்தை திரும்ப அதைப்பமாடித்து போட்டோம்னா அதுலேயும் பாதியாக வெட்டிக்கிறேன் ஸோ இருபத்தி நாலு கிட்டே இருக்குங்க அது ஒரு சைடுக்கு பன்னெண்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக வருது எனக்கு பதினொன்றரை தேவைப்படுது ஆனால் பரவாயில்ல இது மாதிரி போட்டு அதை அப்படியே கிழிச்சு எடுத்துக்கிறோம் ஃபுல் சேரீ நானும் இப்படி தான் கிழிச்சு வச்சுக்கிறேன் ஃபுல்லாக காமிச்சா வீடியோ எங்கேயோ போகுதுல அதனால் பாருங்கள் ஒரு பாதி கிழிச்சுனா இன்னொரு பாதி சேலையை மடக்கி இன்னொரு பாதி இதே கட் பண்ணிவிட்டு திரும்ப இதை கிழிச்சிக்கிறேன் மொத்தத்தில் அந்த சேரீயோட உயரத்தை அப்படியே நாளாக பிரிச்சுக்கிறேங்க இப்படி கிழிக்கும்போது சேரீ வந்து அப்படியே கரெக்டாக அந்த நேர்கோடில் கிழிக்கும் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருக்க வேணாம் இது மாதிரி மிச்சம் இருக்க சேலையை அதாவது பாடி பார்ட்டு ஸ்லீவ் வெட்டி முடிச்சுட்டு மிச்சம் இருக்க சேலையை நான் நாளாக பிரிச்சுக்கிட்டேன் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் டூர் அண்ட் ட்ராவல் டிஏஒய் பெயிண்டிங் ஸ்டோரிஸ் குக்கிங் ஃபெஸ்டிவல் இந்த மும்பை பற்றின நிறைய தகவல்கள் இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் இப்போ இது பாருங்கள் கீழே மடித்து அடிச்சிட்டேன் இருபத்தெட்டு வச்சு இந்த ஜாயிண்ட்டும் போட்டு முடித்தாச்சு இந்த லைனிங் பார்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஸோ நாலு லேயர் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் சாரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் கிழிச்சது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த கரபாக இருக்குன்னா அதை மடிக்க வேணாம் மேல் பக்கமும் கீழ் பக்கம் மடிச்சிடணும் இப்போ இப்படி இது மாதிரி சுருக்கு வைக்க போகிறோம் நீங்கள் இந்த ஃப்ளவர் ஒரே மாதிரி டிசைனாக இருந்தால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு எல்லாத்துலேயும் அந்த ஃப்ளவர் மேலேருந்து கீழே வர மாதிரி இருந்தால் தான் வைக்கணும் எல்லா லேயரும் மாற்றி மாற்றி தைச்சா அது வேறு மாதிரி இருக்கும் இப்போ இந்த கை பாருங்கள் இங்கே ஃபில் வச்சு முடிச்சுட்டேன் இதை எடுத்து இது கூட வச்சு ஒரு தையல் போட்டுடணும் தையல் போட்டால் நமக்கு கை ரெடி ஆகிடும் போட்டால் இந்த பக்கம் திருப்பி வச்சு டாப் ஸ்டிச் ஒன்றும் போட்டு முடிச்சிடணுங்க இப்போ இது பாருங்கள் நான் வந்து இந்த லைனிங்கை இது கூட வச்சு தைக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தையல் போட்டு அது உள்பக்கமாக அந்த பிசிறு திரும்பிடும் அது மாதிரி தான் தைக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் ஓவராக்கே போட தேவையில்லை அது எப்படின்னா ஜஸ்ட் இப்படி வச்சு எல்லா பக்கம் பின் பண்ணிவிட்டு இந்த இடம் மட்டும் ஓப்பன் விட்டுருங்க அதாவது சென்டரில் மட்டும் ஓப்பன் இருக்கணும் ஏன்னா அது வழியாக தான் நம்ம திருப்ப போகிறோம் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் இதில் பாருங்கள் இப்போ தைச்சி முடிச்சிட்டேன்னா இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் எடுத்துடலாம் இப்போ தச்சு முடிச்சுட்டு இந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி க்ரச் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் எந்தெந்த இடத்துல வளைவு வருதோ அந்த இடத்துல இப்படி பண்ணி வச்சுட்டா நமக்கு அது ஈஸியாக டேர்ன் ஆகுறதுக்காக நான் இப்படி பண்ணி வச்சுக்கிறேன் இப்படி பண்ணிட்டோமா இப்போ சென்ட்ரில் வந்து இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிடுங்க திருப்பிட்டால் நமக்கு அழகாக அந்த ரா எஜஸ்லாம் ஃபினிஷ் ஆகிடுங்க அந்த ஷோல்ட்ருக்கிட்ட திரும்பும் போது இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவரோ பென்சிலோ வச்சு இப்படி கரெக்டாக திருப்பி எடுத்துடுங்க நமக்கு அப் சைட் டவுன் ஆகிடும் அதான் நல்ல பக்கம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுற வேண்டியதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த மேல் பார்ட் அதாவது பேக் சைடு ரெடி ஆகிடுது இதேமாரி நான் ஃப்ரண்ட்டை பண்ணி வச்சுருக்கேன் அது காமிக்கிறேன் இப்போ பேக் சைடில் சென்டரில் எப்பயும் போல் நம்ம ரெண்டு டாட் வச்சு முடிச்சிடறோம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த நீட்டான ஃபினிஷிங் வந்துடும் பாருங்கள் நான் தனியாக இருக்கிறதுக்காக எனக்கு துணைக்கு இந்த கிளி பாரு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க அப்படியே பச்சை பசேல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தைச்சா நமக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சி ஆனால் மணி பாருங்கள் ஆரே முக்காங்க அப்போ கூட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குங்க இந்த ஊரில் மும்பையில் நம்ம ஊரில் பச்சை கிளியை பார்த்ததில்ல இங்கே வந்து டெய்லியும் டெய்லியும் பார்க்குறேங்க மிஷினை மட்டும் பார்த்துட்டே தைக்காமல் கொஞ்சம் பசுமையாக பார்த்தா நமக்கு கண்ணுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும்ல அதனால் பார்க்க வேண்டியது தான் இங்கே பாருங்க இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதாவது இந்த மெலிசா இருக்குது இந்த எல்லோ கலர் துணி அதனால் உள்ளே ஒரு லைனிங் வச்சு தைச்சிருக்கேன் சைடில் அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு லைனிங் வைக்கிறேன் நான் பாருங்க இந்த க்ரீன் கலர் சென்டரில் வர மாதிரி ரெண்டு பக்கம் இந்த பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் எப்பயும் போல் லைனிங் வச்சு அதுக்கு தைச்சேன் இல்லையா அதேமாரி இதுக்கும் தைச்சி முடிச்சுக்க போகிறேன் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி பேக் சைடில் லைனிங்கில் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிவிட்டேன் சைடில் பாருங்கள் இப்படி தைச்சி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறமா தான் அந்த க்ரீன் பீஸை எடுத்து இதில் வச்சு தச்சு முடித்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் உள் பக்கமாக நான் தையல் போட்டிருக்கேன் ஏன்னா இதில் ஃப்ரண்ட்டு பக்கம் ஷேப் இப்போ தான் கொடுக்க போகிறேன் கட் பண்ணும்போது கொடுக்கல அதனால் இப்போ இந்த ஷேப்பை நான் வெட்டி எடுத்துக்கிறேன் இதேமாரி அந்த சைடும் வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு திருப்பின மாதிரியே இதையும் சென்டரில் ஓப்பன் வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஓப்பன் திருப்பணும் அதுக்கு முன்னாடி இதுலேயும் மாதிரி க்ரச்சஸ் கொடுத்துக்கணும் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து அதுக்கு தைச்ச மாதிரி ஒரு தையல் போட்டு இதையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது மேலே என்கிட்ட இந்த மோட்டிஃப் இருக்கிறதால இந்த மோட்டிஃப் எல்லோ கலருக்கு மேட்சாக இருக்கிறதால இந்த ப்ளைனில் அது ரொம்பவே அழகாக இருக்குது இதை அப்படியே வச்சு மிஷினில் ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன் மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டா அதனுடைய லுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் இதனுடைய பேக் சைடும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு ஸ்லீவ் வைக்கிறோம் ஸ்லீவ்லேயும் அதேமாதிரி நான் இந்த ஷேப் கொடுத்து எடுத்துட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவை இந்த கைக்கு எட்ஜில் சென்ட்ரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வைக்க போகிறேன் அதேமாரி அந்த சைடு ஸ்லீவும் நான் வச்சு முடிச்சிடுறேன் ரெண்டு பக்கம் ஸ்லீவ் வச்சு முடித்ததுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்குங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம சைடில் எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ இடுப்பு சுற்றளவு ஆம்போல் அதை எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தச்சு முடிக்க போகிறோம் தச்சு முடித்தா நமக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைச்சிருது இந்த ஃப்ரில் பகுதியை வந்து ஒரு பக்கம் பிக்கோ அடிச்சிருக்கேன் ஒரு பக்கம் அடித்து அடிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இதில் பார்த்தா இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த நாலு பார்ட்டியும் நான் என்ன பண்ண போகிறேன் சின்ன சின்னதாக ஃப்ரில் வச்சு ரெடி பண்ணிக்க போகிறேங்க இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி ஊசி வச்சு தான் இப்படி இப்படி பண்ணுறேன் சிலவங்க தையல் தைச்சி அதை சுருக்குவாங்க எப்படி வேணால் பண்ணலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்கும் எனக்கு இது வசதியாக இருக்கிறதால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் இது மாதிரி ஃப்ரில் வச்சு எல்லா பார்ட்டியும் ஃப்ரில் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் நான் கட் பண்ண நாலு பார்ட்டையும் இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன் இப்படி பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த பார்ட் என்ன பண்ண போகிறோன்னா இடுப்பில் அதாவது இடுப்பு சுற்றளவுக்காக மெயினாக பாருங்கள் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க இதில் எவ்வளோ வருதோ அது மாதிரி ரெண்டு பங்கு வச்சு பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறத நான் கட் பண்ணிட போகிறேன் இப்போ இடுப்பில் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது ஸ்கர்ட்டை தனியாக ரெடி பண்ணிடணும் அதாவது எல்லா லேயரும் சேர்த்து ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்புறமா தான் அதை டாப் பகுதியோடு ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி வச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு லேயர் இப்போ ரெடி பண்ணிட்டோம் இந்த ஃபஸ்ட்டு லேயர் ரெடி பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயர் இதில் வந்து அப்படி மேல் பக்கமாகவே வச்சு தைக்கிறேன் அந்த பிக்கோ அடித்தது மேல் பக்கம் வரா மாதிரி நான் தைக்கிறேன் கீழே பக்கம் மடித்து அடித்தது இருக்க மாதிரி இப்படி தைக்கும் போது நீங்கள் சுருக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க தைக்கணும் இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்த லேயர் தைக்கிறோம் இப்படி அடுத்த லேயர் தைச்சி முடிச்சுட்டு அந்த ஜாயின் பண்ணுற இடம் வருது இல்லையா அதாவது ஒரு ரவுண்டு முடிகிற இடம் வந்தது கொஞ்சம் நிறுத்திட்டு அதை வெட்டிருங்க வெட்டி முடிச்சிட்டிங்களா அதில் கொஞ்சம் மீறு இந்த மாதிரி மீறுற எல்லாம் அடுத்த தேர்ட் லேயர் ஃபோர்த் ஏரியரில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்த வந்து இப்படி தைச்சிட்டு திரும்ப நிறுத்திக்கிட்டு இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணணுங்க ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப மேல் பக்கத்தில் வந்து தைக்கணும் ஃபர்ஸ்ட் லேயருக்கு எப்படி தைச்சோம் அதேமாரி தான் செகண்ட் லேயருக்கு தைக்கணுங்க இதே போலயே தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயர் எல்லாம் தைச்சிக்கணும் ஆனால் அடுத்தடுத்து லேயர் போகும்போது உங்களுக்கு அதிகமாக துணி தேவைப்படும் நான் வந்து மூணு லேயருக்கு தான் அளவு எடுத்தேன் ஆனால் துணி இதில் அதிகமாக இருக்கிறதால நாலாவது லேயரும் போட்டு தைக்கலான் இருக்கேன் இந்த லேயர் மிச்சம் இருக்கு இல்லையா இதை இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிட்டா ஃபோர்த்து லேயர் வந்துடும் ஆல்ரெடி முக்கால்வாசி தான் இருந்தது கவுனில் இது ஃபுல் கவுனாகிடும் பரவாயில்ல இந்த துணியை வேஸ்ட் பண்ண விரும்பலை இவ்வளோ ஃபில் இருக்கிறதால எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வைக்கிறேன் நான் ஸோ நாலு லேயர் ஆகிட போதும் இந்த கவுனுக்கு அந்த நாலாவது லேயரும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு லுக்கு இந்த மாதிரி வந்துடுங்க தெரியுது உங்களுக்கு இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் லேயர் வந்துருச்சு இந்த ஃபுல் சேரீயும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் முக்கால்வாசி தான் லைனிங் வரப்போது அது போ பரவாயில்ல உள்பக்கம் அந்தளவுக்கு போதுமானது இப்போ இந்த ஸ்கர்ட் பகுதி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் சூப்பராக ஒரு ஃபுல் சர்க்கிளில் இது ரெடி ஆகிடுங்க இப்படி ரெடி பண்ணதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்குள்ளே லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த ஸ்கர்ட் பகுதிக்குள்ளே லைனிங்கை இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சிடுறேன் அதாவது பிசிறு வெளியே தெரியாத படிக்கி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு லைனிங் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னா முக்கால் வாசிக்கிட்ட லைனிங் வருது பாருங்கள் மேல் பக்கம் அந்த ஃப்ரில் இருக்கிறது அப்படியே தான் இருக்க போது ஏன்னா அந்த ஃப்ரில்ல தான் மேல் பக்கம் தெரியும் நம்ம டாப்ஸில் அட்டாச் பண்ண போகிறோம் அதை எடுத்து டாப்ஸில் அப்படியே அட்டாச் பண்ணிட வேண்டியது தான் மேல் பக்கம் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃப்ராக் கிடைக்கிதுங்க ஒரு சேரீ ஃபுல்லாக யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ராக் நமக்கு ரெடி இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்